Buy one, get three. Buy one, get two. TRIPR, the power of fashion. Shop now at our exclusive outlets on Chennai and Coimbatore. Yes, இன்னைக்கு பிக் பாஸ் ஷோட செகண்ட் ப்ரோமோ வந்தாச்சு. செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் போட்டு தாக்குன்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இத்தனை நாள் என்ன சண்டை போட்டாங்க, இவ்வளோ சண்டை போட்டு கூட டிஆர்பி ஏறி இருக்காதுங்க. இன்னைக்கு எபிசோட் தான் மாஸ். ஏன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம சிவானி ஃபர்ஸ்ட் டைமா வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. சிவானிக்கும் கேப்ரிலாக்கும் சண்டை வருது. பாலா கிட்ட நான் பேசினா நீ ஏன் இடையில வரேன்னு சிவானிய கேப்ரில் கேக்குறாங்க. உடனே சிவானி பாலா என் பேர் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாலா எடுத்தா நீ பாலாட்ட போய் பேசு, என்கிட்ட ஏன் வந்து பேசுற அப்படின்னு கேக்கும் போது நீதான் முதல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணன்னு கேப்ரிலா கிட்ட சிவானி சொல்ல, உடனே கேப்ரிலா அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு திமுறா கேக்குறாங்க. இறங்கி சண்டை போடுறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம சிவானியோட ரியல் கேரக்டர் இல்லனா அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த கேரக்டர் வெளியே வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல அந்த முதியோர்கள் இருக்காங்கல்ல, நம்ம ரியோ, நிஷா, அர்ச்சனா, இவங்க எல்லாம் அப்படியே ஒரு ஓரமா ஒதுங்கிட்டாங்க. இந்த குட்டி பசங்களோட சண்டை தான் நம்மளுக்கே பாக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. அந்த நேரத்துல ரியோ நம்மளையும் காட்டட்டும் அப்படின்னு பிக் பாஸ் சீசன் 4க்கு இப்போ நான் அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு சொன்னது உண்மைதான். அவரு சொன்ன மாதிரி பிக் பாஸ் சீசன் 4 இனிமேல் தான் ஒழுங்கா ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த ஃபைட்டை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினியுலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான், தார்பாய் முருகன் ஒருத்தன், எனக்கும் அவளை பற்றி பெருசாக தெரியாது, பட் சும்மா அவளை நீ ஃபாலோ பண்ணி பாரு அப்படின்னாரு. தார்பாய் முருகன் ஒரு பேரா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தேடலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அங்கே ஷூட் பண்ணு.